வணக்கம் நண்பர்களே, நாங்கள் NHM ரைட்டரை எவ்வாறு டவுன்லோட் செய்து கொள்வது, அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது சம்பந்தமாக பார்த்துக்கிறோம். நாங்கள் கூகுளிலே NHM ரைட்டர் என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். NHM ரைட்டர் டவுன்லோட்ஸ் அல்லது NHM ரைட்டர் 2.9 ஃப்ரீ டவுன்லோட் என்பதை நாங்கள் டைப் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போது NHM ரைட்டருடைய வெப்சைட் தோன்றும், அதனை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வெப்சைட்டிலே காணப்படக்கூடிய ஃப்ரீ டவுன்லோட் 2.9 ஃப்ரீ டவுன்லோட் என்பதனை நாங்கள் கிளிக் செய்து கொள்ள வேண்டும். அப்போது எங்கள் கணினிக்கு அந்த NHM ரைட்டர் டவுன்லோட் ஆகும், அதனை நாங்கள் சேவ் செய்து கொள்ளலாம். இன்ஸ்டால் ஆகிவிட்டது. நாங்கள் அந்த ஃபோல்டருக்கு சென்று என்ன செய்கிறோம், ரன் கொடுத்துக்கொள்கிறோம், எஸ் கொடுத்துக்கொள்கிறோம். அப்போது வருகின்ற டயலாக் பாக்ஸினை நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறோம், எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்கிறோம். சி ப்ரோக்ராமில் நாங்கள் அதனை சேவ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ண வேண்டும், அதிலே நாங்கள் தமிழினை தெரிவு செய்து கொள்கிறோம். NHM ரைட்டர் 2.9 இனை நாங்கள் என்ன செய்கிறோம், டெஸ்க்டாப் பில்லோர் ஐக்கனை தெரிவு செய்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கிறோம், இன்ஸ்டால் பண்ணுகிறோம். இன்ஸ்டாலேஷன் முடிந்துவிட்டு இப்போது நாங்கள் டெஸ்க்டாப்பிலே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கீமேப் என்ற பகுதி அல்லது ஒரு பெல் ஐக்கன் ஒன்று வந்திருக்கிறது. அதிலே அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஒன்று தொடக்கம் ஆல்டோடு 1-7 வரையான பகுதிகள் தந்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்றால், செட்டிங்ஸ் என்ற பகுதிக்கு செல்ல வேண்டும். ரைட் கிளிக் செய்யணும். இதிலே பாருங்கள் தரப்பட்டுள்ளது பாமினி டு யூனிகோட். நாங்கள் பாமினி டு யூனிகோட் செய்வதாக இருந்தால் Alt+4 இதனை கிளிக் செய்ய வேண்டும் எங்கள் கீபோர்டிலே. அவ்வாறு இந்த ஒவ்வொரு ஃபோன்டை ஃபோனட்டிக் டு யூனிகோட் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐக்கனை கொடுக்கலாம். ஃபோனட்டிக் டு டேஸ் என்ற மொழிக்கு மாற்றுவதாக இருந்தால் Alt+7 காணப்படுகிறது. இவ்வாறு எங்களுக்கு மாற்றிக்கொண்டு போகலாம். இந்த யூனிகோட் டு பாமணி செய்வதாக இருந்தாலும் எங்களுக்கு இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் இங்கே ஸ்ரீலிப்பியை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். பாமினி டு ஸ்ரீலிப்பியை தெரிவு செய்து கொள்வோம். பாமினி டு ஸ்ரீலிப்பி என்ற பகுதி இருக்கிறது. இங்கே நாங்கள் ரைட் கிளிக் செய்து எங்களுக்கு இதில் கண்ட்ரோல் 5A5 Alt+5 என்பதனை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். இங்கு நாங்கள் பாமினி டு ஸ்ரீலிப்பி, நாங்கள் பாமினியில் டைப் பண்ணுகின்ற பொழுது அது ஸ்ரீலிப்பியில் தான் அங்கே டைப் செய்து கொள்வோம். எனவே இவ்வாறு எங்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம் என்றால், நாங்கள் டைப் பண்ணுவதை அப்ளிகேஷன் வில் ரீஸ்டார்ட் நவ், அந்த அப்ளிகேஷன் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணப்படும். அதன் பிறகு எங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஐக்கன் அப்படியே இருக்கிறது. ஓகே, நாங்கள் வேர்ட் என்ற பகுதிக்கு செல்கிறோம், எம்எஸ் வேர்டுக்கு செல்கிறோம். எம்எஸ் வேர்டுக்கு சென்று மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்ட் சென்று அதிலே நாங்கள் டைப் பண்ணுகிறோம். நாங்கள் டைப் பண்ணுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் டைப் பண்ணப்படுகின்றது. அதன் பின்னர் நாங்கள் Alt+4 கிளிக் செய்தால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் டைப் பண்ணுகின்ற பொழுது அது தமிழில் டைப் பண்ணப்படுகிறது. Alt+4 இனை நாங்கள் திரும்ப கிளிக் செய்தால் ஆங்கிலத்தில், Alt+4 இனை கிளிக் செய்தால் தமிழில் கிளிக் பண்ணப்படுகிறது. இப்போ நாங்கள் தமிழில் கிளிக் பண்ணுகின்ற பொழுது இங்கே நாங்கள் பார்த்தால் இந்த கீமேப் என்றது Alt+4 1 காணப்படுகிறது. நாங்கள் Alt+5 தெரிவு செய்து கொண்டால் கீமேப்பை பாருங்கள், இதிலே Alt+5 என்றது காணப்படுகிறது. இங்கே பாமினி டு ஸ்ரீலிப்பி காணப்படுகிறது. நாங்கள் இங்கே டைப் பண்ணுகின்ற பொழுது இது ஸ்ரீலிப்பியில் டைப் பண்ணப்படுகிறது, இது ஸ்ரீலிப்பியில் டைப் பண்ணப்படுகிறது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு எங்களுக்கு NHM ரைட்டரினை இன்ஸ்டால் செய்து கொண்டு பயன்படுத்துவதற்கு முடியும். நன்றி நண்பர்களே.